அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிகோணம் என்கிற பால் பூண்டு ஒரு மூலிகை தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு நாட்டு மூலிகை தான். இதனுடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா, லோ கிராஸ், நாட் கிராஸ், இந்த மாதிரி இங்கிலீஷ் பேர் தான் கிடைச்சிருக்குது. சாதாரணமா இது வந்து கிராமங்கள பால் பூண்டு அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. உங்களுக்கு இதெல்லாம் சரியான தமிழ் பேர் கிடைச்சுன்னா மறக்காம சொல்லுங்க. இதன் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோமா, இது வந்து ஒரு சிறு செடி வகை சேர்ந்தது மற்றும் ஒரு மூலிகை இனத்தை சேர்ந்த ஒரு செடி வகை. வருடாந்திர மூலிகை, வற்றாத மற்றும் வறட்சியை தாங்கும் ஒரு மூலிகை இனம். 1 மீட்டர் உயரம் தாரணமாக படர்ந்து வளரும் ஒரு ஆற்றல் உடையது. மண்ணோட மண்ணா படர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வளரும். இதோட பூக்கள் தண்டுகள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூத்து, அதுக்கு அடியில் தண்டுகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதோட கனிகள், சிறு சிறு விதைகள் வந்து காணப்படும். இந்த கனிகள்ல பார்த்தீங்கன்னா கனிகளை உடைச்சிங்களா பால் போன்ற ஒரு தன்மை, ஒரு திரவம் வந்து வெளிப்படும். இதனாலே வந்து இது பால் பூண்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை எங்க எதுக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ தாய்மார்களுக்கு வந்து பால் சுரப்பு இல்லாதவங்களுக்கும் மற்றும் ஆடு மாடுகளுக்கு வந்து பால் அது வந்து அதிகமாக கறக்கிறதுக்கும், அதாவது அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கும் இந்த பூண்டை வந்து அதிகம் மாடுகளுக்கு உணவாக கொடுக்கப்படுது. விதைகள் மூலம் வந்து அதிக இனப்பெருக்கம் செஞ்சுது. தரிசு நிலங்களில் தான் வந்து மிக சிறப்பாக வந்து வளரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செம்ம நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து வளரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம நிலங்களில் ஒரு புதர் காடுகள்லேருந்து எடுத்த வீடியோ இது. இதோட உணவாக பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை வந்து சாதாரணமாக ஒரு கீரை எப்படி மிளகு தக்காளி கீரை எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி வந்து சாப்பிடப்படுது. கிட்டத்தட்ட இதில் 300க்கும் மேற்பட்ட இனங்கள் வந்து உலகம் முழுக்கும் இருப்பதாக சொல்லப்படுது. இதில் துருக்கி நாடுகள், ஆப்பிரிக்க நாடு, தென்னாப்பிரிக்கா நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் இந்த மூலிகை தான் வந்து ஒரு கீரையாக ஒரு உணவாக வந்து முக்கிய உணவாக பயன்படுத்தப்படுதான். மார்ச் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பூக்கம் காலங்கள் கனிகள் எல்லாம் வரும். நாம் பார்க்குற வீடியோ வந்து எல்லாம் அப்பப்போ கிடைக்கிறப்ப வீடியோ எடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம சேனலில் வந்து வீடியோக்களை பதிவிடப்படும். வேதிப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவிக்ளோரின், மைட்ரிசிடின் இந்த மாதிரி ரெண்டு வகையான வேதிப்பொருட்கள் அதிக அளவு காணப்படுதாம். இதுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவிக்ளோரின் காணப்படுறதுனால இது பாலிகோணம் அவிக்ளர் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து ஏகப்பட்ட தடுப்பு மருந்துகள் வந்து தயாரிக்கப்படுதோ சொல்லப்படுது. விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொல்லிட்டோம். மாதிரி குறிப்புகள் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்குது. பயன்பட பகுதியில் பார்த்துட்டு முடிச்சிடலாம். முழு தாவரம் பயன்படுத்தப்படுது. இலை, விதை, வேர். பயன்கள் பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, மூல நோய், அவர் பார்த்தீங்கன்னா புண்கள், அதாவது அழுகிய புண்கள், இதெல்லாம் வந்து ஆற்றும் ஆற்றலுடையதான். இதில் வந்து அதிக அளவு ஆஜினற்ற தன்மை, அதாவது ரத்தத்தை சுத்திகரிக்கும்கான கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் இதில் வந்து அதிக அளவு காணப்படுத்துறாங்க. உணவில் வந்து நம்ம எவ்வளவுதான் சக்திகள் இல்லைனாலும் இந்த மூலிகை நம்ம எடுத்துக்கிறப்ப உடம்புல வந்து ரத்தத்தின் அளவு வந்து சீர்படுத்தி ரத்தத்துக்கான சக்தியை வந்து கொடுக்குமா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் இது எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு சிறந்த ஒரு பால் சுரப்பு தன்மையை வந்து கொடுக்குமா. ஏன்னா இதில் வந்து பால் பூண்டு தானே, இது பால் சக்தியை வந்து அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் ஒரு சிறந்த உணவாக இருக்குது மற்றும் பால் உற்பத்தி ஆடு மாடுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த மூலிகை வந்து தாராளமாக கொடுக்கலாம். அது இல்லாமல் தாராளமாக வந்து ஆடு மாடுகளை விரும்பி சாப்பிடும் ஒரு உணவு வகைன்னு சொன்னால் இந்த மூலிகை சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பற்றி நல்ல குறிப்புகள் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒரு டிஸ்லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நன்றி.